वीडियो பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற वीडियोस உங்களுக்கு வந்து சேரும். மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஆவார். சிம்ம ராசி 12 ராசிகளில் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். நெருப்பு ராசி என இதனை பற்றி வர்ணிப்பர். சிம்ம ராசி மனிதனுடைய இருதயத்தை அடக்கி ஆள்கிறது. மனிதனுடைய உயிர் வாழ்க்கையின் ஆதாரமாக திகழ்வது இருதயமே அல்லவா? இருதயம் செயல்பாட்டை நிறுத்தி கொண்டு விட்டால் மனிதன் மரணம் அடைந்து விட்டான் என்றுதானே அர்த்தம். இவ்வாறு இருதயம் மனிதனுடைய உயிர் வாழ்க்கைக்கு முக்கியமாக திகழ்வது போல வானமண்டலத்திலும் சிம்ம ராசி முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறது. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் நடுத்தரமான உயரமுடையவர்களாக இருப்பார்கள். உடல் பருமனாகவும் பலம் பொருந்தியதாகவும் இருக்கும். உருண்டை வடிவமாக காணப்படும் தலையில் அமைந்துள்ள முடிகள் மென்மை தன்மையுடையவையாக இருக்கும். முகம் அகன்றும் கண்கள் விசாலமாகவும் சிவந்தும் காணப்படும். இவர்கள் பார்வை பலமும் இரக்கமும் கலந்தாற்போல இருக்கும். திரண்ட புஜத்தையும் பரந்த மார்பையும் கொண்ட இவர்களுடைய தோற்றம் கம்பீரமாக காணப்படும். தீவிரமாக உரையாடும் போது இவர்கள் கண்களை மூடியவாறு பேசுவார்கள். சிம்மராசிக்காரர்கள் பொதுவாக உணர்ச்சி மிகுந்தவர்களாக இருப்பார்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பார்கள். எவ்வளவு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் குழப்பமில்லாமல் சட்டென ஒரு தீர்மானத்துக்கு வருவார்கள். ஒரு தடவை செய்த தீர்மானத்தை பிறகு என்ன நேர்ந்தாலும் மாற்றவே மாட்டார்கள். இவர் எந்த விஷயம் தொடர்பாக என்ன முடிவுக்கு வந்தாலும் சற்றும் தயங்காமல் தீவிரமாகவும் அதை செயல்படுத்த முனைவார்கள். தங்களால் இயன்ற உதவி ஒத்துழைப்பினை பிறருக்கு செய்ய எப்போதுமே தயாராக இருப்பார்கள். ஒருவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் இயல்பாகவே இருக்கும். தற்பெருமை பேசுவது வீண் விளம்பரம் போன்றவை இவர்களுக்கு அறவே பிடிக்காது. மனிதன் பிறந்த நாளிலிருந்து அவன் மரணமடையும் வரை ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கும் உறுப்பு இருதயம்தான். இதேபோல் வாழ்நாள் முழுவதும் ஓய்வோ தளர்ச்சியோ கொள்ளாமல் உழைத்து கொண்டிருக்கும் உறுப்பும் இருதயம்தான். இத்தகைய கடின உழைப்பு பெரும்பாலும் சுயநல நோக்கம் கொண்டதாக இருக்காது. இவர்கள் சொல் செயல் சிந்தனை அனைத்துமே பெரும்பாலும் பிறர் நலம் கருதுவதாகவே இருக்கும். எந்த நிலையிலும் தலைமை பொறுப்பு தம்மிடம் இருக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புவார்கள். ஆனால் பிறரை அடக்கி ஆளும் எண்ணம் இவர்களுக்கு ஒருபோதும் இருக்காது. இந்த ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் பொருந்தி இருந்தாலும் இவர்களில் சிலர் கோளாறான மனநிலை படைத்தவர்களாக இருந்து விடுவதும் உண்டு. இதற்கு காரணம் உண்டு. சிம்ம ராசிக்கு சூரியன் உரியவர் அல்லவா? ஆனால் ராசிநாதன் சூரியன் சரியாக அமையாது இருந்தால் அத்தகையவர்கள் சுயநல புலிகளாக இருப்பார்கள். உடல் தோற்றத்திலும் மன இயல்பிலும் பலவீனமாக இருப்பார்கள். சிலர் ஈவு இரக்கம் இல்லாதவர்களாக இருந்தும் விடுவதும் உண்மைதான். சிம்ம ராசிக்காரர்கள் பெரிய குடும்பத்தில்தான் பிறப்பார்கள். ஆனால் வளர வளர மற்ற குடும்ப உறுப்பினர்களுடன் ஒட்டி பழகுவதை விடுத்து தனிமை வாழ்வு நடத்துபவராகவே இருப்பார்கள். தந்தையும் தாயும் இவர்களிடம் அதிக அன்பும் பாசமும் கொண்டிருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இதனால் இவர்களுக்கும் பெற்றோருக்கும் இடையே அடிக்கடி மோதல் நிலையே அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்வும் அதன் பிறகு குடும்ப சூழ்நிலையும் இன்பம் தருவதாக இருக்காது. மனைவி அடக்க ஒடுக்கமான நல்லியல்புகள் கொண்டவளாகவே இருப்பாள். ஆனாலும் அவளை புரிந்து கொண்டு அவளுடன் அன்புடனும் ஆதரவுடனும் நடந்து கொள்ள மாட்டார்கள். பொதுநல சேவை என்று சொல்லிக்கொண்டு குடும்ப நலனை இவர்கள் அடியோடு புறக்கணித்து விடுவதால் குடும்ப பொருளாதார நிலை நெருக்கடியுடன் கூடியதாகவே இருக்கும். இந்த ராசிக்காரர்களின் லக்னத்தில் சுக்கிரன் இருந்தும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தால்
கலை இலக்கிய துறையில் ஈடுபட்டு மேம்பட்ட நிலையினை அடைவார்கள். இவர்கள் வணிகத்துறையில் மேம்பட்ட நிலையும் பொருளாதார முன்னேற்றமும் பெறுவதற்கு லக்கணத்தில் சந்திரனும் மூன்றில் சுக்கிரனும் ஐந்தில் சூரியன் புதன் ஒன்பதில் செவ்வாயும் குருவும் சேர்ந்து அமைந்திருக்க வேண்டும். லக்கணத்திற்கு இரண்டில் குருவும் பத்தில் சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருப்பது பிரபலமான யோகமாகும். இந்த அம்சம் அமைய பெற்றவர்களுக்கு அவர்கள் எந்தவித முயற்சியும் செய்யாமல் இருக்கும் போதே தானாக பெரும் செல்வம் வந்தடையும். இந்த ராசிக்காரர்களுக்கு உயர்வான அரசாங்க உத்தியோகம் அமைந்து நல்ல செல்வாக்கு பெறுவதற்கு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் சனி நின்று ஆறாம் இடத்தில் சந்திரனுடன் ராகு சேர்ந்திருக்கும் அமைப்பு இருக்க வேண்டும். இவர்களது ஆயுள் காலம் 90 வயது ஆகும்.